Hello guys, good morning to everyone. So welcome back to our channel, MJ channel. So இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப பேர் வந்து எனக்கு வந்து இன்பாக்ஸ்ல வந்து நம்ம பைக் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. அது வந்து நான் ஏன் சொல்ல முடியலன்னா, நான் ஒரு பைக்கை வந்து 1 இயராக கிட்ட வச்சுக்கிறது இல்லை. ஸோ அதனால என்னால் எக்ஸாக்டான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து சொல்ல முடியல. பட் நான் லாஸ்ட் 1 இயராக வந்து சீக்ரெட் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். 1 இயராக நான் எவ்வளோ பைக்கிங் செலவு பண்ணியிருக்கேன், உங்கள் ஏர்னிங்ஸ் எப்படி, உங்களோட இன்கம் எப்படி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஐடியாவில் இல்லாமல் எல்லாருமே கேட்குறீங்க. உங்களை மாதிரி நான் வரணும், நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, இங்கே எப்படி இவ்வளோ பைக் மாற்றுறீங்க, இதை வந்து மெயினாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் லாஸ்ட் 1 இயர் மட்டும் சொல்கிறேன். நான் போக போக லாஸ்ட் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், லாஸ்ட் 4, 5, அப்படி 15-14 இயர்ஸ் தான் என்ன நான் பண்ணியிருக்கேன், எவ்வளோ செலவு பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே அப்டேட்டட். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூவாக, சின்ன ஒரு இன்ட்ரோ, ஒரு ட்ரெய்லர் மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த லாஸ்ட் 1 இயராக நான் பைக்குக்காக எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு, இதை வந்து வீடியோ எடுக்கிறது என் ஒய்ஃப் தான். அவங்களுக்கு வந்து சொன்னோன்னு ஷாக் ஆயிடுவாங்க, அப்புறம் என்ன கதி ஆகப்போகுது தெரில. நான் ஆல்ரெடி செலவு பண்ணுறதுல அவங்களால இது பண்ண முடியல, திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன், அவங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த கணக்கு வந்து இப்போ தான் வீடியோக்காக சொல்ல போகிறேன். ஸோ நான் என்ன கதி யாரும் பின்னாடி அப்படின்னு வீடியோக்கு அப்புறம் வந்து ப்ளூபரில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, கோத்தில் வீடியோலாம் தூக்கி போட்டு போயிடாத, வீடியோ கண்டினியூ பண்ண சாரா. ஓகே சரியா? ஓகே, இப்போ நான் வந்து லாஸ்ட் 1 இயராக நான் என்னென்ன பைக் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். S1000 RR ஓல்டு மாடல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாரி, R1 வச்சுருந்தேன். R1 அப்போ S1000 வச்சுருந்தேன். S1000 ஓல்டுக்கு அப்புறம் நியூ வாங்கினேன், நியூக்கு அப்புறம் இது வாங்கினேன். ஸோ 1 இயருக்கு 4 பைக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ 4 பைக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது காரணம் வந்து எல்லா பைக்ஸுமே நான் ஓட்டணும்னு எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த பைக் பேஷனு அந்த இது இருக்கும். ஸோ அதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஓவராக இருக்கனால நானும் கொஞ்சம் ஓவராக கான்ஃபிடன்ஸில் பைக் மாற்றிட்டே இருப்பேன். ஸோ நான் எல்லா பைக்குமே ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் மினிமம், மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதில் ஒரு பைக்குக்கும் எவ்வளோ செலவு பண்ணேன். ஸோ டோட்டலாக நான் 4 பைக்கு கிளப் பண்ணி ஒரே இதை நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன். ஸோ வந்து இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணி நான் செலவு பண்ணேன், பெட்ரோல் எவ்வளோ போட்டேன், எக்ஸாஸ்ட் எவ்வளோ போட்டேன், இல்லை உங்களுக்கு வந்து டூரிங்கு, இது இப்போ ரீசெண்டாக நான் வந்து இன்டர்செப்டர் வாங்கியிருக்கேன், லடாக் போகிறதுக்காக மட்டுமே நான் வாங்கின இன்டர்செப்டர் தெளிவாக சொன்னேன். ஸோ அது இன்டர்செப்டர், அப்புறம் வந்து எக்ஸ்பென்ஸ், லடாக்குக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. ஸோ எல்லாமே சேர்த்து பைக்கோட கேட்டகரியில் தான் வரும். ஸோ வந்து லாஸ்ட் 1 இயர் கரெக்டாக 12 மந்த்ஸுக்கு நான் எவ்வளோ பைக்குக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பைக்கு வாங்கலாமா வேணாமான்லாம் யோசிக்காதீங்க, ஏன்னா நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணது ஓவராக இருக்கலாம். ஸோ ஒரு பைக்கை கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் இந்த பைக்கு தான் அப்படி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியும், ஏன்னா நான் இது நியூ தான் வாங்கினேன். ஸோ மினிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 இயர்ஸ் நான் இதை வச்சிருப்பேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா இது நியூ பைக், ஏன்னா எப்பயுமே 10 hour வாங்கினேன், 3 இயர்ஸ் மேலே வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் 3 இயர்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பேன். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் மெயினாக ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மெயின்டெனன்ஸ் இது சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் வந்து மந்த்லி இயர்லி அந்த ஒரு இயர்லி கணக்கு 1 இயருக்கு நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். ஸோ கெட் இன் டு த வீடியோ. ஓகே, நம்ம பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் 1 இயரில். ஸோ இத்தனை பைக்ஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தோட பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், அந்த வண்டிக்கு தேவையான அக்சசரிஸ் மாடிஃபிகேஷன் எல்லாமே நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். என் மகன் R1 வந்து நான் 5000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். BMW S1000 RR ஓல்டு மாடல் வந்து 4000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். S1000 M Sport வந்து நான் 5000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். இன்டர்செப்டர் லடாக்காக வாங்கணும். ஸோ அதுவும் 5000 கிலோமீட்டர்ஸ் லடாக் போயிட்டு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் R15 வெர்ஷன் வந்து ரெகுலர் யூசேஜ் எனக்கு. ஆக்சுவலாக அந்த வண்டி வந்து எவ்ரிடே நான் 30-40 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 9000 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ஓட்டியிருக்கேன் அதை. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி போட்டதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் பெட்ரோல் அடிச்சிருக்கேங்க. எனக்கே இப்போ தான் ஷாக்கிங்காக இருக்குது இந்த வீடியோ மேக் பண்ணுறப்ப. இப்போ தான் ஒன்று யோசிக்கப்போ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமா வண்டிக்கு அப்படின்னு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஒரு வண்டி வச்சுருந்தா தான் ஈஸி மெயின்டெனன்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பைக் அட் டைமில் மெயின்டைன் பண்ணுறதை விட, வச்சு ஒரு 10 பைக் வச்சு கேரேஜ் வச்சு மெயின்டைன் பண்ணுறதை விட பைக் மாற்றிட்டே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ரொம்ப ஓட்டுறேன், அதே சமயம் மெயின்டைன் பண்ணுறேன், அதே சமயம் விற்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய மாடிஃபிகேஷன்ஸ் இல்லை ஒரு மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். நான் 1000 RR வந்து நியூ மாடலுக்கு பார்த்திங்கன்னா நான் பியூ குவின்ஷல் வாங்கி போத்தேன். அப்போ ஜென்ரல் சர்வீஸ் வந்து 70000 ரூபாய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய BMW R1 அப்புறம் R1 Vision 3 ஆகட்டும், இன்டர்செப்டர் ஆகட்டும், இந்த மாதிரி வண்டி எல்லாம் 4-5 வண்டி எல்லாத்துக்குமே நான் வந்து சர்வீஸ் பண்ணேன். இந்த 1 இயர் பீரியடில் நான் வந்து ஒரு 5 பைக்ஸ் கிட்ட சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன, R1 1000 RR ஓல்டு, 1000 RR நியூ, அதுக்கப்புறம் இன்டர்செப்டர் வாங்கியிருந்தேன், அப்புறம் V3 இந்த 5 பைக்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன், இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 பைக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்ச் இருக்குது, செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் இருக்குது, அப்புறம் நான் ஒரு 2 வண்டி ரேப் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதோட காஸ்டிங்லாம் போட்டிருக்கேன்.
ஸோ இதுவே பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 80, 120, 140, 140, 210 ஒரு 2.5 கிட்ட ஆயிடுச்சு. இதுவே அதில் லடாக் எக்ஸ்பென்ஸ் நான் ஆட் பண்ணவே இல்லை. லடாக் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டலாகவே ஒரு 4-5 ஆயிரும். ஸோ டோட்டலி 240, 250 சொல்கிறேன். அது ஒரு 1-1.5 கிட்ட ஆச்சு. ஏன்னா நான் அதோட எக்ஸ்பென்ஸே வண்டியில் போனது வந்தது, ப்ளஸ் அதோட ரூம்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதில் எக்ஸ்பென்ஸ் தனியாகவே நான் போடுறேன். ஜஸ்ட் பைக் மெயின்டெனன்ஸ் பற்றி மட்டும் போட்டுட்ருக்கேன். நான் பைக்கில் பெட்ரோல் அடித்தது இந்த மாதிரி யூசஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். என்ன அக்சரீஸ் வாங்கியிருக்கேன், மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் மட்டும் போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் இந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி எவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து அது 1.5 to 2.5 ஒரு 4 lakhs கிட்ட வந்து நான் வந்து என்னோடய எக்ஸ்பென்ஸு மெயின்டெனன்ஸு செலவு எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் ஆன் கீப்பிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னேன். இதை வச்சு நீங்கள் பயந்து நீங்கள் வந்து ரொம்ப இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி பைக்கிங்கில் இறங்காமல் இருக்காதிங்க, மோட்டோ லாகிங் பண்ணாமல் இருக்காதிங்க. ஸோ ஒரு ஒருத்தரோட எக்ஸ்பென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவன் பைக்குக்கே நான் வந்து ஒரு 14 இயர்ஸாக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நான் பைக்குக்கே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்படியே பழகிட்டேன். பட் ஆஃப்டர் கெட்டிங் இன்டு ஃபேமிலி லைஃப் ஆனாலும் அந்தளவுக்கு நான் வந்து ஈக்குவலாக தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் பைக்கை சேஞ்ச் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 20-30 பைக் வச்சுட்டு இல்லை. ஸோ என்னோடய ஏர்னிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஏர்னிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பைக் வந்து சூ பைக் வாங்கினா நார்மலாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு அதுவும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சிங்கிள் பைக் வாங்கினா ஒரு 6 months ஒரு வாட்டி ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10,000-15,000 தான் அதிகபட்சம் வரும். ஒரு 1 liter பைக் எடுத்தாலே 1 liternaa 1000cc பைக்ஸு. ஸோ அது இல்லாமல் டயர்ஸ் ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பைக்கில் எடுக்கும்போது ஒரு 6,000 kilometer, 5,000 kilometer டயர் வந்து லைஃப் வரும். ஏன்னா இது வந்து எல்லாமே ஸ்லிக் டயர்ஸு. ஸோ டயர்ஸ் வந்து ஒரு 40,000 கிட்ட ஆவரேஜாக வச்சுக்கோங்க. ஸோ 6 to 6 months to 1 year வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு பைக்கை வந்து ஒரு சூப்பர் பைக்கை ஓட்ட முடியும். மினிமம் மேக்ஸிமமாக 6,000 kilometer வந்து 6 months ஓட்டுறவங்களுக்கு இருக்காங்க. இல்லை 1 year எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகபட்சம் சூப்பர் பைக்ஸ் வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப ஓட்டவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் கம்பேர் பண்ணி சொல்லும்போது ஒரு மீடியமாக அதிகமாக ஓட்டுறவங்களும் கம்மியாக ஓட்டுறவங்களும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு 1 year 6,000 kilometers வந்து கண்டிப்பாக ஓட்டுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதில் 1 year ஒரு சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும், ஓட்டுறீங்களோ இல்லையா சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15,000 rupees சர்வீஸ்க்கு காஸ்ட் வரும், 15,000 rupees சர்வீஸ் காஸ்ட், ஒரு 40,000 rupees டயர் வரும். ஒரு 1 liter பைக் வாங்கினீங்கன்னா, அதாவது 1 liternaa செட் எக்ஸ்டர்னா அது 1,000 RR எது வாங்கினாலுமே, ஸோ 55,000 rupees ரெடியாக வச்சுக்கோங்க. பிரேக் பேட்ஸ் இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ், பிரேக் பேட் வந்து தேஞ்சி போச்சுன்னா பிரேக் பேட் மாற்றணும். அது ஒரு 10,000 rupees கிட்ட வரும். 3 sets வாங்கினீங்கன்னா ஒரு 20,000 rupees கிட்ட வரும். ஒரிஜினலே போட்டால் இல்லை நம்மளை மாதிரி ஷாப்ஸில் எக்ஸ்ட்ரா அக்சரீஸ் இந்த ஆஃப்டர் மார்க்கெட்லாம் கொடுக்குற ஷாப்பில் தெரியுமா நீங்கள் கேட்கலாம். நம்ம பைக்கர்ஸ் கஃபேலே கொடுத்துட்ருக்கோம், கோல்ட் ஃப்ரேம் கொடுக்குறோம், இபிசி கொடுக்குறோம். ஸோ கூடவே இது பிரம்போவும் வாங்கி தர முடியும், 5,000 rupees கிட்ட வரும். இது 3 sets இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு 15,000 rupees ஒரு 3 set பிரேக் பேடு. ஸோ 45, 50, 15, 55, 55 ஒரு 15-70,000 rupees வந்து அப்ராக்சிமேட்டாக 1 year ஆகும். நீங்கள் எவ்வளோ பெரிய பைக் வாங்கினாலுமே H2 வாங்கினாலும் கூட இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மினிமம் ஒரு 10 rupees இவ்வளோ முன்னாடி வரும். பிஎன்டபிள்யூ பைக் வாங்கினா ரொம்ப காஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறீங்க. பிஎன்டபிள்யூவும் இந்த ரேட்டு தான் சர்வீஸ்க்கு வரும். சூப்பர் பைக்ஸ்னாலே ட்ரையம்பு, ஸோ பிஎன்டபிள்யூ, பெனிலி இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எவ்வளோ செலவு பண்ண எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் செலவு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தைரியமாக ஒரு நோட் புக் போட்டு எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டை போட்டு பைக்குக்கு நோட் பண்ணி வைங்க. ஏன்னா இது ஒரு மெமரிஸ் இது ஆக்சுவலாக. ஸோ இது நமக்கு வந்து நம்ம வந்து வீணாக போகிற காசு கிடையாது, பைக்கர்ஸ்க்கு தான் தெரியும் இந்த ஃபீல் பற்றி. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தைரியமாக நீங்கள் வந்து எழுதி வச்சு இது பண்ணலாம். ஸோ நான் எக்ஸ்பென்ஸ் வந்து எப்பயுமே நான் வந்து நோட் பண்ணி தான் வச்சிட்ருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பைக் நான் வந்து ஃபேமிலி இல்லை ஒரு காராகட்டும் இல்லை ஒரு ஃபேமிலியாகட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதையே நம்ம பண்ணிட்டு கிடக்கல. சிங்கிளாக இருக்கும்போது நான் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன், பைக் வாங்குவேன் உடனே விற்பேன். பட் இருந்தாலும் இப்போ என் ஒய்ஃப் வந்து அதுக்கு அலோவ் பண்ணி திருப்பி அதே மாதிரியே கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க, சிங்கிள் லைஃப்லேயே போக வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, அவங்களால ஆனந்த கண்ணீர் அடக்க முடியல. அவங்க சிரிக்கிறாங்க வேறு, சிரிச்சிட்டு ஆனந்த கண்ணீர். ஓகே சரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேமிலி அமையிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஆசையாக இருக்கும், எல்லாத்துக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஓகே கைஸ். ஸோ வந்து எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆஃப் விஷஸ். ஸோ பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக வாங்குங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி ரைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க கற்றுக்கிட்டு ரைட் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரைட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ கமெண்ட்டில் வந்து வீடியோஸ் போடும்போது இது பண்ணுறாங்க. நான் இந்த பைக் எடுத்து சும்மா ஒரு ரிவ்யூ காமிக்கிறேன். ஸோ அதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலாக. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டான வீடியோனால நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், அவரால் இப்போ நம்ம மற்ற ஓட்டுறவங்களுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டுருந்தேன். ஸோ இது தெரிஞ்சு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஓட்டுறவங்களை கூட நீங்கள் வந்து இது வான் பண்ணலாம், ஏன் இப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு. நம்ம வந்து இவ்வளோ பைக்ஸ் ஓட்டுறனால மோஸ்ட்லி நிறைய பேர் தெரியும். ஸோ இப்போ அவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கனால உங்களுக்கு தெரியாமல் சில பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே இது ஓட்டர் போடுறது கிடையாது, முன்ன மாதிரிலாம் ஓட்டுறது கிடையாது. முன்ன மாதிரி ஓட்டினா டோட்டலாக நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம ஒரு வேலிட் பாயிண்ட் தான். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு கஸ்டமர் ரிவ்யூக்காக நம்ம வந்து போட்டு காமிக்கிறோம். இந்த வண்டி வந்து தெரியாதவங்களுக்கு இந்த வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் காமிக்கணும். 1200cc வந்து எப்படி சொல்ல முடியும் ஓட்டாமல். ஸோ அதுக்கு தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து வந்து இதாகிடாதீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க. அப்புறம் மெயினாக வந்து இந்த இஷ்யூனால வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க எங்கிட்ட வந்து. ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு இதான்னு சொல்கிறது ஒரு
காஷியஸாக ஒரு பிளெயின் ரோடு இந்த மாதிரி ஹைவே இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கோம். எல்லாமே அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை வந்து பெருமைக்காக ஓட்டுறது கிடையாது. நான் 14 இயர்ஸாக அது பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த பைக்கு ஓட்டுறது, பேஷன், அஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு பேஷனுக்காக தான் பண்ணுறது, பெருமைக்காக பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ அன்டில் தென், சி யூ, பை பை ஃப்ரம் மை ஜாம்ஸ்டர். டாட்டா.